58 years, and it is an Indian captain who's been absolutely magnificent in the night of the final. நம்ம எல்லாருக்கும் தல தோனியை பற்றி நல்லாவே தெரியும். அவர் வாங்காத கப்பும் இல்லை, விக்கெட் கீப்பிங்கில் அவர் காட்டாத வித்தையும் இல்லை. அவரோட ஃபீல்டில் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன். அவரோட சின்ன சின்ன குவாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளும் நம்மளோட ஃபீல்டில் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டேலண்ட் மட்டும் பார்த்தாது, ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம். தோனி ஒன்றும் பணக்கார வீட்டு பையன்லாம் இல்லைங்க, நார்மல் மிடில் கிளாஸ் தான். சின்ன வயசுலேருந்தே அவர்கிட்ட கிரிக்கெட்டுக்கான எல்லா டேலண்ட்டுமே இருந்தது. இருந்தாலும் அவரை இந்தியன் டீமில் கொண்டு போய் சேர்த்தது அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான். நம்ம எல்லோரும் தோனி படம் பார்த்துருப்போம். அவர் அவரோட சின்ன வயசில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்காருன்றதை அதில் பார்த்தோம். இருந்தாலும் அவர் ஹார்ட் ஒர்க்குன்ற ஒரு விஷயத்தை கைவிடவே இல்லை. நம்மளும் அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது, இருந்தாலும் நம்மளால் முன்னேற முடியல அப்படின்னு நினைக்காம நம்ம என்றைக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் நம்ம ஃபீல்டில் நம்ம டாப்பாக வரலாங்க. செகண்ட் ஒன், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். முதல்ல இந்த வேலை நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம நம்பணுங்க, அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அதை நம்புவாங்க. தோனி எப்போவுமே கிரவுண்டில் வந்த உடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் ஸ்லோவாக தான் ஆடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் இருந்தால் தான் டீமை ஜெயிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் அவரை நம்பினார். அதே மாதிரி நம்மளும் நம்மளோட ஒர்க்கில் இது நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நம்பி செஞ்சிங்கன்னா அந்த ஒர்க்கு வேறு லெவலில் இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன், நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. தோனி ஒன்றும் விக்கெட் கீப்பர் மட்டும் இல்லைங்க, திறமையான பேட்ஸ்மேன், அதை விட திறமையான கேப்டன். ஸோ அவர் அவரோட ஃபீல்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார், மல்டி டேலண்டடாகவும் இருந்தார். நம்மளும் அதே மாதிரி நம்ம ஜாப் ரிலேட்டடாக மல்டி டேலண்டடாக இருந்தோன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம். ஃபோர்த் ஒன், பி டிஃப்ரெண்ட். தோனி ஆரம்ப காலத்தில் அடித்த ஷாட் எதுவுமே அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்காது. எல்லா பிளேயர்ஸுமே அவரோட ஷாட்டை கமெண்ட் பண்ணாங்க. தோனிக்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது, ஷாட்டு பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ரன் அடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரி அதிக ரன்ல ஜெயிச்சும் காட்டினார். அதே மாதிரி நம்மளும் மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்மளை மாற்றிக்காம யூனிக்காக இருந்தால் ஜெயிக்கலாம். ஃபிஃப்த் ஒன், பி கூல். நம்மளால தோனி ஆடுற மேட்செல்லாம் பார்த்துருப்போங்க. கடைசி நாலு பால், நாலு சிக்ஸ் அடிக்கணும், கிரவுண்டே பதட்டமாக இருக்கும். ஆனால் தலை தோனி தனியால் நின்று பதட்டமே படாமல் மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு ஒரு ஸ்டெம்பை கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாருங்க. அவர் தாங்க தோனி. அதனால தான் அவர் கேப்டன் கூல்னு கூப்பிடுறோம். நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எவ்வளோ தான் நம்மளை டென்ஷன் படுத்தினாலும் ஃபோக்கஸாக கூலாக நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். சிக்ஸ்த் ஒன், ஈகோ. தோனி கேப்டன் ஆகும்போது டீமில் நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாங்கங்க, சச்சின், சேவாக், கங்குலி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்டலாம் போயிட்டு, தோனி நான் தான் பெரிய ஆள், நான் சொல்கிறது தான் நீங்களாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் கங்குலியோட லாஸ்ட் மேட்சில் கூட லாஸ்ட் கொஞ்சம் நேரத்தை அவருக்கு கேப்டன்ஷிப்புக்காக விட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி இருக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, டீமில் எல்லாரும் நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆணவமாகவும் இல்லை, டீமில் சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க சொல்கிறத மட்டும் கேட்போம்னு சொல்லிட்டு அடிமையாகவும் இல்லை, பேலன்ஸ்டாக இருந்தார். அதே மாதிரி நம்மளும் என்றைக்குமே ஈகோ இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கணும். சீனியர்ஸ் கிட்ட போய் சஜஷன் கேளுங்க, ஆனால் டிசிஷன் நீங்கள் எடுங்க. லாஸ்ட் ஒன், லக். அப்போ தோனிக்கிட்ட இருந்தது ஹார்ட் ஒர்க் இல்லையா, எல்லாமே லக் தானா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லைங்க. தோனி லைஃபாக இருந்தாலும் சரி, மேட்சாக இருந்தாலும் சரி, இருக்கிற சுச்சுவேஷனை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெளிவான ஒரு டிசிஷன் எடுப்பார். அதுவே அவருக்கு லக்காக அமைஞ்சுது. நம்மளும் அதே மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கிற சுச்சுவேஷனை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை நல்லா எடுத்தீங்கன்னா நமக்கு அது லக்காக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த ஏழு ரூலையும் நீங்களும் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபீல்டில் பெரிய ஆளாகலாம். கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.